Hi friends, welcome to Djms Tamil channel. This is Jeevitha. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்ப கீழ இருக்க red color subscribe பட்டனை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்ப அடுப்பு பத்த வச்சு ஒரு pan வந்து அடுப்புல வச்சிருக்கேன். அந்த pan வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு 3 ஸ்பூன் அளவு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. உளுந்தோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆன பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 10 பல் பூண்டை வந்து நான் நசுக்கி எடுத்திருந்தேன் தோலோடு, அதை வந்து சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு பெப்பர்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி வடித்து எடுத்து வச்சுருந்த சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு சாதத்தை வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாதத்தை வந்து சேர்த்தாச்சு. இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா மிக்சர் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதில் நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணல. ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இதில் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சால்ட் வந்து சேர்த்தாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூடாக பரிமாறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஸ்பைஸியான பூண்டு சேர்த்த பெப்பர் சாதம் வந்து குயிக்காகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஏதாவது ஒரு டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சளி இருமல் இருக்கவங்க கூட இந்த பெப்பர் சாதத்தை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஜேஎம்எஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.